அடுத்தபடியாக சமுதாயத்திடமிருந்து என்ற அணியிலிருந்து கிருத்திகா வெங்கட்ராமன் அவர்களை அழைக்கிறேன். இவர்கள் இந்தியன் ஸ்கூல் அல்வாதி அல்கபி மஸ்கட் ஓமான் அங்க படிக்கிறாங்க. பாட்டு பாடுதல், கணினியில் புதிது புதிதாக கற்றுக்கொள்ளுதல், புத்தகம் படித்தல், சதுரங்கம் விளையாடுதல், செஸ் பேச்சாற்றல் என்று பல்துறை வல்லுநராக இருக்கிறார். 8ஆம் வகுப்பு படிக்கிறார். வாங்கம்மா, வந்து உங்களுடைய உரையை, சிறப்பான உரையை தருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருத்திகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் குழந்தைகள் பெரிதும் கற்றுக்கொள்வது சமுதாயத்தினமிருந்துதான். பொதுவாக பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. என் எதிரணி சகோதரி சொன்ன மாதிரி அவங்க தான் நடக்க கற்றுக் கொடுப்பாங்க, பேச கற்றுக் கொடுப்பாங்க, ஓட கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு? நம்ம சமுதாயத்துக்காக மட்டுமே. இப்ப நம்ம வந்து இப்போ அந்த குழந்தை, அதே குழந்தைய வந்து இப்ப சமுதாயத்துல வந்து இப்போ வந்து இப்போ ஒரு பெற்றோர்கள் வந்து எப்படி மதிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கலன்னா, இப்ப வந்து வெளியாள்ல போய் வெளியில போய் மதிப்பு இல்லாம பேசணும்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அம்மா அப்பா இதை எப்படி எங்களை மதிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கலையா பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சமுதாயம் வந்து எங்களை ஒரு கெட்ட பேரா வந்து கொடுத்துரும். நம்மளுக்கு கெட்ட பேரு பட்டமா உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்காகவே சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பொசிஷன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த குட் ஹேபிட்ஸ், நிறைய பேசிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கத்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம சாதாரணமாவே இப்ப படிப்பு போறோம், சரி படிக்கணும் வேணாம், சாதாரணமாவே ஒரு எந்த விஷயத்த எடுத்தாலும் ஒரு கம்பேர் பண்ணுவாங்க நம்மள. அங்க பாரு, பக்கத்து வீட்டுக்கு வந்து பாரு, அவ எவ்வளவு அழகா பாடுறப்பாரு, அவ எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறப்பாரு, அவ எப்படி நடந்துக்கிறப்பாரு, அவ எப்படி வந்து இது பண்றாப்பாருன்ட்டு கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட என்ன டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளை கம்பேர் பண்ணிட்டே இருக்கணும்னா நமக்கு வெறுப்பு தான் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்ய முயற்சி செஞ்சாலும் நம்மளை வந்து அவங்க வந்து விட மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, வெறுப்புணர்வு தான் வரும். இப்ப படிப்புலயே பாத்தீங்கன்னா, இப்ப படிப்புக்கு வந்தேன்னா, இப்ப படிப்பு பாத்தீங்கன்னா, எங்க என் எதிரணி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தான் எங்க அம்மா தான் வந்து என் கூட வந்து உட்காந்து எனக்கு எல்லாமே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே இதெல்லாம் அவங்களா கத்துக் கொடுக்கலங்க. அவங்க வந்து ஒரு க்வெஸ்சன் ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா தெரியலன்னு சொல்லிடுவாங்க, இல்லையா டியூஷனுக்கு அனுப்பிச்சிருவாங்க, இல்லையா கூகுள் இருக்கு, எல்லாமே கூகுள் நீங்க தட்டினா எல்லாமே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. பாருங்க, கூகுள் ஒரு சமுதாயம், அவங்களே சொல்றாங்க கூகுள் எல்லாமே இருக்கே, அதுல போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து அவங்களே சொல்றாங்க. அதனால பெற்றோர்கள் வந்து அவங்களே கத்துக் கொடுக்கல, எதுனா ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்குறாங்க. அதனால அவங்க வந்து சர்க்கிள்களையே தான் அவங்க கத்துக் கொடுத்ததேதான் திரும்பி கத்துக் கொடுக்கறதுனால அவங்களும் என்ன பெருசா அதுலேருந்து கத்துக்க முடியும்? மேல மேல ஒண்ணு கத்துக்க மாட்டோம். அவங்க கத்துக் கொடுத்ததே ஸ்கூல் என்ன கத்துட்டோமோ அதே தான் திருப்பி நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம பெருசா வந்து கத்துக் கொடுக்குறாங்கன்னு சொல்றோம், அது வந்து தப்பு. அதனால பெற்றோர்கள் வந்து அவ்வளவோ பெருசா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறது கிடையாது. சரி, இப்ப ஆசிரியரிடம் இருந்து போனால் அவங்க வருடம் வருடம் ஒரு பாடம் நான் வந்து கத்துக் கொடுக்குறேன்னு தான் வச்சிருப்பாங்க. அது பசங்கள்கிட்ட நம்ம வந்து சொல்லிடணும், ஒரு கடமையா பார்ப்பாங்க. அது நம்ம இந்த வருடம் வருடம் இவ்வளவு போர்ஷன் இருக்கு, அதை வந்து எங்க பசங்க கிட்ட நான் அப்படி கொடுத்துடணும் இப்படி சொல்லிடணும். அது பார்க்க மாட்டாங்க, அதை வந்து அதை வந்து திருப்தியா புரிஞ்சிருச்சா பசங்களுக்கு, அது மனசுல அழகா பதிஞ்சிருச்சா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ தேர்வு வருதுன்னா அது வந்து ஒரு ஃபாஸ்டா போர்ஷன் போய் அதை வந்து கடைசியா என்ன சொல்லிடுவாங்க, நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கேன் இந்த லைனை நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதிருங்க எக்ஸாம்ல, அது நமக்கு புரியுதோ இல்லையோ அதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனப்பாடம் பண்றதுனால இந்த சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ எக்ஸாம்னாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தான் வரும், ஒரு அப்செட் மாதிரி ஆயிடுவாங்க. அதனால ஒரு மனப்பாடம் பண்ணி எழுதுறது அவங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அதுவும் டீச்சர்ஸ் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மதிப்பெண் வரணும் அவ்வளவுதான். அவங்க புரிஞ்சுட்டு எழுதினாங்களோ இல்ல புரியாம எழுதினாங்களோ எனக்கும் மதிப்பெண் கரெக்டா வரணும் அவ்வளவுதான். அதுதான் அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன், அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் இதுதான். இப்ப சொன்னாங்க ஹெலன் கில்லர், ஹெலன் கில்லர் வந்து ஆசிரியரிடம் இருந்துதானே வந்து ஒரு பெரிய இதுவானாங்க, பெரிய ஒரு பொசிஷன்லயே வந்தாங்க. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கீங்க, என்னதான் ஆசிரியரிடம் இருந்து அவங்க வந்து நல்ல பாடலாம் கத்துட்டு பெரிய ஆனந்தம், யாரும் அவங்களை உயர்த்துச்சு, சமுதாயம் தான் வந்து நம்மளை யாரு அவங்க இளங்க இல்லைன்னா யாருன்னு நம்மளுக்கு தெரிய வச்சிருந்த புத்தகத்துல எல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் சமுதாயம்தான். இப்போ என்ன இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் சொல்றீங்களே, இப்ப சமுதாயம் சொல்றீங்க, சமுதாயம்னால
நம்மளால வந்து அதாவது இந்த சமுதாயத்துல நம்ம எல்லாமே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி கம்மியா மார்க் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாதி மருந்து போய் மனப்பாடம் பண்றதுனாலே நம்மளுக்கு கொஞ்ச நாள் மறந்து போயிடும். இதுக்காக நம்மே ஸ்கூலுக்கு வெண்மே போய் நம்மளே போய் மாட்டிக்கிறோம். ஏன் நம்ம ஸ்கூலுக்கே போவோம், நம்ம ஏற்கனவே கத்துக்கலாமே அப்படின்ட்டு சொல்றீங்க. நீங்க திங்க் பண்றது கூட கரெக்ட் தான். ஆனா இப்ப நீங்க பெரியல ஆனோடனே நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அவங்க ஒரு சர்டிபிகேட்னு ஒன்னு கேட்பாங்க பாருங்க. நீங்க படிச்சீங்க அப்படின்ட்டு ஒரு ஆதாரத்துக்காக ஒரு சர்டிபிகேட் கேட்பீங்க, கேட்பாங்க அவங்க. கேட்கறதுனால நம்ம வந்து படிச்சோம்னா நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்றோம்னா படிக்கிறோம். பிறக்கும் போதே பார்ன் இன்டெலிஜென்டாவே நம்ம இருந்தாலும் ப்ராக்டிக்கலா சொல்லி அவங்க கிட்ட நம்ம வந்து இன்டர்வியூல நம்மளெல்லாம் வந்து எதுவும் சாதிக்க முடியாது. சர்டிபிகேட் காமிச்சு அதை நம்ம படிச்சிருக்கோம், அது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி, அதை காமிச்சாதான் அவங்க வந்து ஒத்துப்பாங்க. அதுக்காகவே நம்ம வந்து படிக்கிறோம். நம்ம டாமஸ் அல்வா எடிசனாவே இருக்கட்டும், நம்ம அண்ணா அவர்களாவே இருக்கட்டும், அவங்களும் வந்து படிக்காமலே அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் தான். என்னதான் அவங்க இன்டெலிஜென்டா இருந்தாலும் நம்ம சமுதாயம் என்ன சொல்லுது, அவங்கள படிக்காத மேதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேர் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வந்து படிச்சே ஆகணும். அதனால வந்து படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா ஆசிரியரிடம் இருந்து நம்ம அவ்வளவோ பெரிய விஷயங்களை கத்துக்கிறது இல்ல, அவங்ககிட்ட இருந்து கத்துன்னு என்ன பண்றோம், கடைசியா மரபானம் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம் கடைசியா. இதுக்காகவே நம்ம வந்து எப்படி சொல்றது, ஆசிரியரிடம் இருந்து வந்து நம்மளால பெருசா அவ்வளவு கத்துக்க முடியாது. அதுவே சமுதாயம் பாத்தீங்கன்னா, சமுதாயம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஒரு இடத்துல இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை உங்க கண்ணால பார்த்து அதை நீங்க அதை வந்து உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு அவங்க லைஃப் என்டாரியருக்கு அது வந்து உங்களுக்கு நிச்சயமே மறக்காது. இப்போ ஒரு உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்றேனே, இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு விபத்து நடக்குது. நடக்கும்போது அங்க நிறைய மக்கள் சுத்தி இருக்காங்க. அதுலயே மூணு வகையான மக்கள். ஒரு வகையான மக்கள் என்ன பண்றாங்க, ஐயோ நம்மளுக்கு ஏண்டா வந்து அப்படின்னு போயிடுறாங்க. ரெண்டாவது வகை மக்கள் என்ன பண்றாங்க, ஐயோ இதை நியூஸ் ஆக்கினப்பா அப்படின்னு சோசியல் மீடியால எடுத்து அதை போஸ்ட் பண்ணி லைக்ஸ் வாங்குறதுக்காக. மூணாவது வகையில என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி உங்களை உயிர் புழைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவள் டாக்டர் கூட்டிட்டு போயில ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு எதுனா இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி எதனாச்சும் இவங்க பண்றாங்க. அது நாம இந்த மூணு வகையான மக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓரமா நின்றுன்னு பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும், எது நம்மளுக்கு நல்ல பழக்கம், நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருந்தா நம்ம எதை எடுப்போம்னு பாத்தீங்கன்னா மூணாவது வகை தான். மூணாவது வகை மக்கள் என்ன பண்றதுதான் நம்ம வந்து எடுத்துப்போம். இதுல நம்ம என்ன கத்துப்போம், ஒரு நல்ல விஷயமா கத்துப்போம். அதே சமயத்துல அடுத்த வாட்டி நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி மேலே நடக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இதனாலயும் நம்ம வந்து சமுதாயம் வந்து நம்மளுக்கு பெரிய பாடம் கத்துக் கொடுக்குது. நம்ம வந்து பெற்றோர்கள் எடுத்தனாலும் ஆசிரியர் எடுத்தாலும் அவங்களும் வந்து ஒரு லிமிட்டா தான் கற்றுக் கொடுப்பாங்க. இப்ப சமுதாயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசிரியரிடம் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியரிடம் நம்ம கூட எவ்வளவு வருஷம் வருவாங்க, ஒரு காலேஜ் தேர்ட் இயர் இருக்கு வருவாங்களா, அதுக்கப்புறம் யார் நம்ம கூட இருப்பாங்க, பெற்றோர்கள்லாம் வயசாயிடும், ஆசிரியரிடமும் போயிடுவாங்க, அப்புறம் யார் நம்ம இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு யார் சப்போர்ட் பண்றா, நம்ம சமுதாயம் தான். சமுதாயம் தான் என்ன பண்ணுது, நம்மள கூட்டின்னு போய் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ சில பேர் அப்ப சொல்லலாம், அப்ப வந்து சமுதாயம் மாறலாம், சமுதாயம் மாறல பெற்றோர்கள் மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சமுதாயம் மாறுங்க, சமுதாயம் மாறினா உங்க திங்கிங் லெவல் மாறுங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் மாறுங்க. நீங்க எப்படி வந்து அந்த இடத்துல நீங்க எப்படி உங்களை காப்பாத்திக்கலாம், எப்படி நீங்க பிஹேவ் பண்ணலாம்னு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க ஆக்டிவ் ஆகி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் வரும். அதனால சமுதாயம் மாறுதல தப்பு கிடையாதுங்க. அதனால வந்து சமுதாயம் தான் உங்களுக்கு பெருசா கத்துக் கொடுக்குது. எல்லாத்தையுமே லிமிட் இருக்கு நான் சொன்ன வரேன். ஏன்னா சமுதாயம் ஒரு அளவில்லாத கடல் தண்ணி மாதிரி, அது நீங்க எப்போ வேணாலும் நீங்க என்ன கத்துக்க விரும்பினாலும் நீங்க கத்துக்கலாம். டீச்சர்ஸ்ட்ட கேட்டா அவங்க வந்து இவ்வளவுதான் சிலபஸ் இது மாதிரிலாம் கத்துக் கொடுக்க மாட்டேன். பெற்றோர்களும் கேட்டா நான் என்னோட ஜெனரேஷன்லாம் வேற படிச்சா உங்க ஜெனரேஷன் நீங்க வேற படிக்கிறீங்க அதனால எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால சமுதாயம் தான் எப்பவுமே உங்க இதுல இருக்கும், உங்க ஜெனரேஷன்ல. அதே சமயத்துல உங்களுக்கு ஈஸியா புரியும், மனப்பாடம் பண்ணுவோம் இல்ல ஃபோர்ஸ்ல பண்ண தேவையில்லை, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதனால சமுதாயம் தான் உங்களுக்கு பெருசா கத்துக் கொடுக்குது. நீங்க என்ன கத்துக்கிறதுனா கூட கத்துக்கலாம். அதை நீங்க நெகட்டிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா கொடுப்போம், பாசிட்டிவா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். முன்னாடியே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் கத்துக் கொடுத்துருவாங்க, என்னென்ன நல்ல பழப்பம் இதெல்லாம் கெட்ட பழப்பம்னு சொல்லி. அதனால நம்ம கெட்டதா பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே எது சமுதாயம் இல்ல, சமுதாயமே இருக்கட்டும் இல்ல படிப்புல இருக்கட்டும் இல்ல கணினி சம்மந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கட்டும், நம்ம கெட்டதா பார்த்தோம்னா நம்மளுக்கு கெட்டது நடக்கும், நல்லது பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும். நீங்க எப்பவுமே நல்ல வாதத்துல போங்க, போனீங்கன்னா சமுதாயம் உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால சமுதாயம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம். அதாவது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பெரிதும் கத்துக்கொள்ள கொடுப்பது சமுதாயம் தான் என்று சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி. சிறப்பு. இதுவரை பேசியவர்களிலேயே சற்று நேரம் எடுத்துக்கொண்டு பேசியது கிருத்திகா வெங்கட்ராமன் என்றுதான் நினைக்கின்றேன். நிறைய கருத்துக்களை வேறு வேறு அணுகுமுறையில சொல்லியிருக்கிறாங்க.
कुछ मन बाड़े सुटिकाटीर गूगल समुदाये अब कटा अम आसल को आसार तैयारा அதுக்கு மேல போய் நீங்க கேட்டிங்கனா தேர்வுக்கு தயாராக்குறதா என்னுடைய பணி என்று சொல்லி விடுகிறார்கள் உங்களுக்கு மனப்பாடம் செய்ய பழக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சொன்னாங்க சமுதாயம்ங்கிறது கடல் தண்ணி போல அதிலிருந்து நீங்க எப்ப வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஹெலன் கெல்லரை பத்தியும் குறிப்பிட்டார்கள் அருமைமா வாழ்த்து வாழ்த்துக்கள் कल्पी कल्पी कर्म वीर पढ़ी